இந்த பதிவில் வலம்புரி சங்கு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அது எந்த திசையில் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வலம்புரி சங்கு இல்லாதவங்க அந்த சங்கை கட்டாயம் வீட்டில் வாங்கி வைங்க. நேர்மறையான சக்தியும் நிறைய செல்வ வளத்தையும் கொண்டு வரக்கூடியது வலம்புரி சங்கு. சங்குங்கிறது விஷ்ணு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க, கெட்டது காரியங்கள்லையும் பயன்படுத்துவாங்க. அந்த வலம்புரி சங்கை வாஸ்துப்படி எந்த திசையில் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நுழைவாயிலில் சங்கை புதைச்சி வீடு கட்டுவாங்க. அப்போ வந்து மூணு தலைமுறையை வந்து அது நல்ல செல்வ பலத்தோடு வாழ வைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வீட்டில் வைப்பாங்க. நிலவாசப்படியில் அதை புதைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வீடை கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட தெய்வாம்சம் நிறைந்த அந்த வலம்புரி சங்கை வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபடுவது வழக்கம். அதை எப்படி வைக்கணுமோ அப்படி தான் வைக்கணும். அப்போ தான் அதோட நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும். சாகாவரம் வேண்டி அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் மலையை வந்து மத்தாக்கி வாசிகி பாம்பை வந்து கயிற்றாக்கி பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த 16 வகை தெய்வீக பொருட்களில் ஒன்று தான் வலம்புரி சங்கு. இந்த கடல்ல உருவாகும் சங்குலேயே பல வகை சங்கு இருக்கு. ஆகம சாஸ்திரப்படி ஒரு வீட்டில் வந்து இந்த சங்கு வந்து பூஜை அறையில் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிருந்தா குபேரன் அருளும் மகாலட்சுமியும் நித்திய வாசம் அந்த வீட்டில் தொடர்ந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வலம்புரி சங்கு மிக உயர்ந்தது, மகாலட்சுமிக்கு ஈடானது. அன்னை மகாலட்சுமியும் பார்க்கடல்ல இருந்து தோன்றியவள் தானே, அதனால மகாலட்சுமிக்கு உரிய பெருமாளுக்கு உரிய இந்த வலம்புரி சங்கு வீட்டில் வச்சிருந்தோம்னா செல்வ கடாட்சம் கிடைக்கும். இந்த வலம்புரி சங்குல தீர்த்தம் இட்டு துளசி இட்டு பூஜையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பிரம்மகத்தி தோஷம் இருந்தா கூட போயிடுமா, அவ்வளவு சக்தி வாய்ந்ததான். வீட்டில் வந்து வலம்புரி சங்க வச்சு பூஜை பண்ணணும்னா பில்லி சூனியம் செய்வின எதுவும் அண்டாது அப்படின்னு சொல்றாங்க. சங்கில் இருக்கிற நீர் வந்து உடம்புல பட்டுதுன்னா அனைத்து துஷ்சக்திகளும் நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றாங்க. அதனால தான் ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடைபெறும் போதும் யாகசாலைகளில் எண்வகை மங்கள பொருட்களில் ஒன்றாகவும் வலம்புரி சங்க வச்சு அந்த சங்கில் அபிஷேகம் பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு அவதாரம் விஷ்ணு பகவான் எடுக்கிறப்பையும் கையில சங்கோட தான் காட்சி தருவார். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எதிர்மறை ஆற்றலை அழித்து நன்மை விளைவிக்கவே இந்த அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் இந்த சங்கோடு காட்சி தரக்கூடிய இந்த பெருமாள் என்ன சொல்றாரு, இந்த சங்கு வந்து எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடியது, நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது அப்படின்னு நமக்கு உணர்த்ததான். இந்த சங்கு எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு மஞ்சள் துணியை வச்சு அது மேலே வந்து இந்த ஒரு பித்தளை பாத்திரமோ அல்லது ஒரு பித்தளையில் ஒரு தட்டோ வச்சு அந்த தட்டில் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து சில அட்சதைகள் அரிசி மஞ்சள் கலந்த அரிசியை போட்டு சில நாணயங்களை வச்சு அந்த வலம்புரி சங்கை அதில் வைக்கணும். இந்த வலம்புரி சங்கை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அல்லது வடக்கு முகமாக இருக்கணும். அப்போ வந்து அந்த நுனியும் அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கும் மேற்குமா இருக்கும். இப்படி தான் வைக்கணும். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்கள் வைத்து அதை பூஜை பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷம். வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க வீட்டில் துளசி தீர்த்தத்தை சங்கில இட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து தெழுத்து வர வாஸ்து தோஷம் விலகி நலம் உண்டாகும். செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வலம்புரி சங்கில வந்து பால் வைத்து அங்காரக பூஜை செஞ்சோம் அப்படின்னா தோஷம் விலகி திருமணம் நடக்கும். இந்த அதிக கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சங்குக்கு வந்து குங்கும அர்ச்சனை செய்து வர கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கடன் தீரும். அதே சமயம் சுத்தமான உண்மையான வலம்புரி சங்குக்கு பூஜை செய்யும் போதும்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல்கள் நெருங்காது, கடன் தொல்லை நீங்கும். பஞ்சமி திதி நாளில் வலம்புரி சங்கில் வந்து தூய்மையான பசும்பால் ஊற்றி பூஜை செஞ்சு வந்தால் குழந்தை இல்லாத கணவன் மனைவிக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.